அழைத்திருக்கின்றார்கள். அதற்கு சம்பந்தமே இல்லாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எம்பிக்கள் வந்து போராட்டம் பண்ணி மக்களுடைய அமைதிக்கு வந்து ஒரு குந்தகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான நளகிரி அவர்கள், அவரை சார்ந்தவர்கள் தினமும் இடி ஆஃபீஸ் வெளியே போயிட்டு அந்த 200 பேர் ரோடை பிளாக் பண்ணி மக்களுக்கு பெரிய தொந்தரவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் இதைவிட மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்கள் இப்ப ஒரு தங்க கடத்தல் வழக்கிலே சம்பந்தப்பட்டு பேசியிருக்கின்றார்கள். அந்த வழக்கில் இருக்கக்கூடிய முதல் குற்றவாளி இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த வழக்கில் கேரளாவுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களுக்கு நேரடி பங்கு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அங்க காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணி காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் லாட்டி சார்ஜ் எல்லாம் வாங்கி போலீஸ் தடியடியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் வாயை திறந்து பேசவே இல்லை. கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய முதலமைச்சர் தவறு செய்திருக்கின்றார் என்று மிக ஆக்ரோஷமாக போராடி கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் தலைவர்கள் சார்பாக ஒரு கருத்தை கூட இதுவரைக்கும் பேசினார். இதைவிட மோசம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆட்சியினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இதை பத்தி ஒண்ணுமே பேசல. ஆனா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன் பண்ணியிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன் செய்திருப்பது தவறுன்னு பேசுறார். ஆனா ஒரு நகை கடத்தல் வழக்கில் குற்றவாளி ஒன்று அந்த சொப்னா சுரேஷ் அவர்கள் நேரடியாக முதலமைச்சருடைய இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கும் பொழுது அதை பத்தி காங்கிரஸ் தலைவர் பேசாதது ஏன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசாதது ஏன் என்பதே பத்திரிகை நண்பர்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கக்கூடிய அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு, மத்திய அரசு தன்னுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பயன்படுத்தி தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கியது, ஜனநாயக முறைப்படி நடத்தப்படவில்லைன்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எதிர்த்து பதிவு போட்டால் நைட்டு 2 மணிக்கு வீட்டில் வந்து கைது, முதலமைச்சர் எடுத்து பதிவு போட்டால் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் குண்டு ஆக்டில் உள்ள, யாராச்சும் திமுகக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக காவல்துறை 1.5 மணி நேரத்தில் கைது பண்ணி உள்ள அனுப்புகிறாங்க. ஸோ இவர் வந்து மத்திய அரசினுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை குற்றம் சாட்டுவதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு கண்ணாடியை பார்க்க வேண்டும். காவல்துறையை எப்படி வைத்திருக்கின்றார்கள், ஏவல் துறையாகத்தான் வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் 21 பேர் இதுவரை கைது பண்ணியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 21 பேருமே சோசியல் மீடியாவில் கருத்து போட்டாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த கடிதம் எழுதுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கு, அதுவும் டெல்லி ஹைகோர்ட்டு 2013 சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தொடர்ந்து இந்த வழக்கில் 2018 தீர்ப்பு கொடுத்துருக்கு. சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்கள் ஆரம்பித்த இந்த யங் இந்தியா கம்பெனிக்கும் நேஷனல் பேப்பர் இல்லீகலாக டேக் ஓவர் பண்ணதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது. நேஷனல் பேப்பரினுடைய சொத்து 2000 கோடி, யங் இந்தியா வெறும் 5 லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல் வச்சு அதை அபகரிப்பு செய்திருக்கின்றார்கள். அதற்காக இடி விசாரணை நடத்துகிறாங்க. அதில் முகாந்திரம் இருக்கு. இங்கே எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கைது செய்துவிட்டு காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்திவிட்டு குற்றம் சாட்டுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்குது என்பதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே கேட்பது எங்களுடைய கடமை. இதை தாண்டி நண்பர்களுக்கு 2 விஷயத்தை பகிர்வது எங்களுடைய கடமையாக நினைக்கின்றோம். நம்முடைய மத்திய அரசு தன்னுடைய கேபினெட் மீட்டிங்கில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முடிவை அறிவிப்பாக சொல்லியிருக்கின்றோம். அடுத்த 1.5 வருஷத்தில், அதாவது 578 நாளில், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும், மத்திய அரசினுடைய அனைத்து துறைகளும் 10 லட்சம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை இந்த அரசு உருவாக்க போகிறது. 10 லட்சம் பேர்த்துக்கு நம்ம பங்கேற்ற மீட்டிங்ல
டேஞ்சட் கோக்கு பிஜிஆருக்கு கொடுங்கன்னு முதல்வர் தலைமையில் நடந்த மீட்டிங்கில், மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கில் முதல்வர் சொன்னது இருக்கு. டேஞ்சட் கோ வந்து ஒரு டெண்டர் குவாலிஃபை ஆகாத ஒரு கம்பெனிக்கு எப்படி கொடுத்தாங்க. அதே போல் March 31 ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மீட்டிங்கில் ரிவைஸ்டு நியூட்ரிஷன் கிட்டில் பிஎல் ஹெல்த் மிக்ஸுக்கு பதிலாக ஆவினுடைய பெயரை போட்டு பரிந்துரை செய்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில அரசுக்கு அனுப்பி வைத்த பின்பு, இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒரு டெக்னிக்கல் பாடி, இவங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு ஆவினையும் கூப்பிட்டு பேசிட்டு அந்த ஹெல்த் மிக்ஸில் மாற்றணும்னு சொல்லி டெண்டரில் அதை ஆட் பண்ணுங்கன்னு சொன்ன டாக்குமெண்ட்டை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருக்கிறது. அதற்கு இதுவரை அமைச்சருடைய பதில் இல்லை. அதே போல் டெண்டரை பொறுத்தவரை இது ஒரு சீல்டு கவர் டெண்டர், ரெண்டு பேர் பங்கேற்கிறாங்க, L1 L2. இதில் முழுமையாக அமைச்சர் அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் பாலாஜி டெக்ஸ்காட் அவங்க இந்த டெண்டரில் கோட் பண்ண பணம் எவ்வளவு, போன வருடத்தை வர 9% அதிகமாக பாலாஜி சர்ஜிக்கல் கேர் கோட் பண்ணியிருக்காங்க, ரெண்டையும் வெளியிடுங்க. இரண்டாவது, நாம் சொல்லியிருப்பது குறிப்பாக இந்த அயன் சிறப்புக்கு எதற்காக மார்க்கெட் ரேட்டை விட 2 மடங்கு அதிகமாக, அதுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளை கார்பரேஷனில் வாங்கப்பட்ட அயன் சிறப்பினுடைய விலை என்ன, இந்த டெண்டரில் கொடுத்த அயன் சிறப்பினுடைய விலை என்ன, இதற்கு மேலே அவங்களுக்கு என்ன வேணும்? பிஜிஆரை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி கேட்பது, ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டு 2006 to 2022 பிஜிஆர் செய்த அனைத்து ஒப்பந்தங்களையும் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க. 2011 மேட்டூர் பவர் ப்ராஜெக்டில் போட்டது, அதில் குறிப்பாக 2021 அந்த சிஎம்முக்கு அந்த மீட்டிங்கில் டேஞ்சட்கோ வந்து பிஜிஆர்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அதை மாற்றி பிஜிஆருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொன்ன மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை வெளியிட்டிருக்கோம். இதை தவிர என்ன வேணும்? அவங்க தப்பிக்கலாம், போலீஸ் அவங்க கையில் இருக்குது, விஜிலன்ஸ் அவங்க கையில் இருக்குது, இன்னும் 3 வருஷம் தப்பிக்கலாம், 3 வருஷம் திமுக தப்பிக்கலாம். ஆனால் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே எப்போவா இருந்தாலும் பேசத்தான் போகுது. இந்த டாக்குமெண்ட்லேருந்து பிஜிஆர்லேருந்து மின்துறை அமைச்சர் தப்பிக்க முடியாது. அவங்க அரசில் அவங்க கைது பண்ணுவாங்க, நாங்கள் எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். அரசு மாறும் பொழுது முதல் நாள் முதல் கைது மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருக்கு. இந்த டாக்குமெண்ட்லேருந்து தப்பிக்க முடியாது. அவங்க இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் அதை பேசலாம். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏஜென்சி அவங்க கையில் இருக்குது, விஜிலன்ஸ் அவங்க கையில் இருக்குது. நாங்கள் குறிப்பாக இந்த பிஎல் ஹெல்த் மிக்ஸுக்கு டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பிஜிஆரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கவர்னர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கோம். இது இரண்டுக்கும் கூட ஒரு கால நிர்ணயம் இருக்கிறது. அதற்குள்ளே வரல அப்படின்னா இது கோர்ட்டுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும். 28 தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்ற அண்ணாமலையுடைய கனவுகளை எடுக்க விரும்பலன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் உத்தரவு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய முதலமைச்சரில் ஒரு சிட்டிங் முதலமைச்சர் கடத்தல்காரங்கிற பேரை எங்கேயுமே வாங்கினது கிடையாது. இந்தியாவில் இத்தனை முதலமைச்சர் இருக்காங்க, வடகிழக்கிலிருந்து பஞ்சாபிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் எந்த முதலமைச்சருமே கடத்தல்காரன் பேரை வாங்கல. அவருடைய கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ஒருவருக்கு தங்க கடத்தல்காரன் மக்கள் பட்டமே கொடுத்துட்டாங்க. அது இப்போ வெளியே ஒரு ஒரு விஷயமா வர ஆரம்பிக்குது. அடுத்து சவுதி அரேபியாவில் முதலமைச்சருடைய பெண், கேரளா முதலமைச்சருடைய பெண் ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முதலமைச்சர் சவுதி அரேபியன் கவர்மெண்ட்டை இல்லீகலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டோரி கேரளாவில் இப்போ தான் பிரேக் ஆகிட்டு இருக்கு. அதனால் இன்னும் 3 நாட்கள் பொழுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தலைமையில் முக்காடை போட்டுட்டு வீட்டை பூட்டி உள்ளே உட்காந்துக்கணும். வெளியே வந்து மக்களை பார்த்து பேசுவதற்கு எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கும் முகாந்திரம் கிடையாது. இதை யோசிச்சு பாருங்கள். ஒரு முதலமைச்சர் தங்க கடத்தல், இரண்டாவது முதலமைச்சர் தன்னுடைய மகளுக்கு சவுதி அரேபியாவில் ஐடி கம்பெனி வேண்டும் என்று சவுதி அரேபியா கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். அதனால் 28 என்பது கனவு கிடையாது, அது நனவு தான். இந்தியாவில் எங்கேயுமே கட்சி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியில் தஞ்சம் புரித்து கொண்டிருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. கூட்டணி இல்லாமல் இருந்தால் டெபாசிட் என்ன, ஓட்டு போகிற ஸ்லிப்பு கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கு கிடைக்காது. இதையெல்லாம் அண்ணன் முத்தரசன் அவர்கள் உணர்ந்து விட்டு பேசுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு. ஆனால் இதை முடிச்சுட்டு கூட வரேன், இதை முடிச்சுட்டு ராகுல் காந்தி விசாரணை கலைஞர் அந்த எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் சத்தியாகிரக போராட்டம் அது பல மாநிலத்தில் வன்முறையை அடைஞ்சிருக்கு. அது இல்லாமல் நம்முடைய கரூர் எம்பியை வந்து ரொம்ப கலக்கலாக இழுத்துட்டு போகிற மாதிரி அவங்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி அவங்க நம்ம கரூர் எம்பியை பற்றி சொன்னீங்க, அவங்க அந்த வீடியோவில் பேசுகிறத பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது ஒரு ஸ்டேஜ் ஆக்டிங். வீடியோவில் பேசுகிறதுக்கு முன்னாடி கேமரா செட் பண்ணி லைட் ஆன் கேமரா அப்படிங்கிறாங்க.
அப்புறம் உக்கிரமா பேசுறாங்க, ஏன்பா கரெக்டா எடுத்துட்டியாப்பான்னு சொல்லி கேமராவை கட் பண்றாங்க. அதனால இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்குமே தெரியும், டெல்லி போலீஸ் யாரையும் கூட துன்புறுத்தவில்லை. டெல்லி போலீஸ் பிஆர்ஓ நான் கிடையாதுன்னா பதில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த எம்பி போட்டிருக்கக்கூடிய வீடியோ இஸ் அ ஸ்டேஜ் மேனேஜ்டு வீடியோ, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னாவே கட்டு காப்பி பேஸ்ட்டு, டைரக்ஷனு, கிளாப்பு, ஒரு சினிமா படம் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் இருக்குது. இரண்டாவது, இவங்க எதுக்காக டெல்லி போனுங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட்டில் 2013 சுப்பிரமணிய சாமி அவங்க கேஸ் போட்டாங்க. 2018 டெல்லி ஹைகோர்ட்டே தப்புன்னு சொல்லிடுச்சு. நம்முடைய இடி சம்மன் பண்ணுறாங்க சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும். திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, கோவிட், அதற்காக எக்ஸ்கியூஸ் வாங்கியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக விவாதம் நடக்குது, 10-10 மணி நேரம் என்கொயரி பண்ணுறாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிட்டிசனுடைய கடமை, அதுவும் 2,000 கோடி ரூபாய் நம்ம பேசணும். எதற்காக இவங்க போய் போலீஸை தடுப்பதை சத்தியகிரகமா, இவங்க குண்டுக்கட்டாக போய் காவல்துறை ஸ்டேஷனுக்குள்ளே போகிறது சத்தியகிரகமா? இன்னைக்கு ஆந்திராவில் நம்ம பேச பேச ரேணுகா சௌத்ரி அவர்கள், காங்கிரஸை சார்ந்த ரேணுகா சௌத்ரி அவர்கள் ஒரு காவல்துறையினுடைய காலரை பிடிச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் டிவியில் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணீங்க. காங்கிரஸ்காரங்க இதான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அழகிரி அண்ணன் போராட்டம் பண்ணுறாரு, போராட்டத்துக்கு வந்தவங்களோட காவல்துறை நண்பர்கள் 10 மடங்கு அதிகமாக இருக்காங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் மக்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன் பண்ணியிருக்கும் பொழுது இவர்கள் செய்வது வெறும் பொலிட்டிக்கல் ட்ராமா மட்டும்தானோ தவிர இதில் எந்த விதமான முகாந்திரம் கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இங்கே ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருப்பது தொண்டனுக்கு மட்டும்தான். எப்பொழுதும் கூட நாங்கள் தொண்டர்களாக இருப்பதிலே பெருமைப்படுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு யாருமே தெரியாத ஒரு மனிதன், கட்சியினுடைய சித்தாந்தம் இருக்கக்கூடிய மனிதன் தான் மிகப்பெரிய பொறுப்புக்கு கட்சி கொண்டு வருகிறது. அப்படித்தான் எங்களுடைய கட்சி நடத்தும், அப்படித்தான் இந்த கட்சி நடத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் வருங்கால சிஎம், வருங்கால பிஎம் என்று யார் சொன்னாலும் கூட அதை முதலிலே அங்கீகாரம் கொடுக்காமல் இருப்பது நான் தான். என்றால் எங்களுடைய அரசியல் சித்தாந்தத்துக்கு அதெல்லாமே எதிரான ஒரு கருத்து. ஒரு தனி மனிதனை எப்பொழுதும் கூட பாரதிய ஜனதா கட்சி முன்னிலைப்படுத்தாது. பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்துவோம், இந்த கட்சியினுடைய தொண்டர்களை முன்னிலைப்படுத்துவோம், அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் உங்கள் முதல் கேள்விக்கு பதில் சொன்னால இரண்டாவது கேள்விக்கான பதில் முதல் கேள்வியிலேயே இருக்கணும். வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய காலையிலே இதை பற்றி சொல்லிட்டாங்க. அமைச்சர் வச்சுட்டு அமைச்சர் சார்பாக நான் பேசக்கூடாது. அமைச்சர் மேடையில் பேசுனதை நான் அப்படியே தமிழில் சொல்லிடுறேன். அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களை இவ்வளவு இடத்திலிருந்து கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்த அரசுக்கு உங்களுடைய வாழ்க்கையையும் காப்பாற்ற தெரியும், அது அரசு கையில் விட்டு விடுங்கள் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால் அரசு நல்ல முடிவெடுக்கும், அதுவரை காத்திருக்கும். நான்கு ஆண்டுகள் சேருவதற்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, பீகாரில் இதை எதிர்க்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இது ஆர்மியில் ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எதிரானது கிடையாது. கேப்டன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அதெல்லாம் தனித்தனியாக நடக்குது, சிப்பாய், அதெல்லாம் நடக்குது. இது அக்னிவீரங்கிற கான்செப்ட் நான்கு வருட காலம் ஆர்மியில் பணி செஞ்சுட்டு வெளியே வந்து அவர்கள் தேசபக்தர்களாக வேறு வேறு வேலை செய்வதற்கு ஒரு 25% இதிலிருந்து. ஸோ அந்த எல்லாமே அக்னிவீர் பரீட்சைக்கு வரலாம். 17 ஆண்டுகள்லேருந்து 21 ஆண்டுகள் யாருக்கும் எதிரானது கிடையாது. உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே ஜென்ரல் ரிசர்விஸ்னு பேரில் இருக்க, சிங்கப்பூரில் இருக்குது, அமெரிக்காவில் வச்சுருக்கான், ஐரோப்பிய நாடுகளில் வச்சுருக்கான், ரிசர்வ் ஆர்மின்னு வச்சுருக்கான். அது எந்த விதத்திலும் யாருக்கும் எதிரானது கிடையாது. அதை தான் அந்த ஆரம்ப பேட்டியில் சொன்னோம். அதை பத்திரிகை நண்பர்கள் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். நன்றி கண்ணா.